சிங்கனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரக்டர், நிறைய நிறைய கேரக்டர், ஒவ்வொரு எழுத்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஒரு ஸ்ட்ரிங்குன்னு மாறிடுச்சுங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே எக்ஸிக்யூட்டிவ் காஷ்னு எழுதுனா போதும், அவனே புரிஞ்சுப்பா அது ஒரு ஸ்ட்ரிங்குன்ட்டு. ஓகேவா, இங்கே பாருங்க. இப்போ அப்பர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அப்பர் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆக்சுவலாக வந்து என்னோட பாஸ்போர்ட்டில் கேபிட்டல் லெட்டரில், நீங்கள் விசாக்கெலாம் போனீங்க, ஸ்டாம்பிங்லாம் போனால் எல்லாம் கேபிட்டல் லெட்டர் இருக்கும், டைப் அடிக்கிறோம் ஸ்மால் லெட்டரில் அடிச்சிருப்போம், ஆனால் அது கேபிட்டல் அதுவே கம்ப்யூட்டரே கன்வெர்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி மெர்ஜ் பண்ண போறோம் பார்க்க போறோம். நீங்க இங்க பாக்கலாங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு காஷிவ் அப்படின்னு இருக்குங்க, ஒரு ஸ்பேஸோட இருக்கு. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்ற வேரியபிள் மெமரியில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இப்ப கம்ப்யூட்டர்ல இப்ப காஷிவ்னு இருக்குங்க. பி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபோடெக்னு மெமரியில வந்து அந்த இன்ஃபோடெக் அடுத்து போய் ஸ்டோர் ஆயிடுங்க. ஃபார்மட்டிங்னா என்ன சார்னா, நீ என்ன டேட்டா வேணா கொடு, அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி நம்ம சொல்கிற இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடும், அந்த பிரேசஸ்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். அந்த எக்ஸில் 20 இருக்குது, அதை ஃபார்மட் செய்து, அதை இன்டிஜராக இருக்கிறது, அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்து அந்த பிரேசஸ்குள் பிரேசஸ் இருக்கும் இடத்தில் போட்டுவிடு என்று அர்த்தம். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிக்கியன் காஷ்யம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதுல. ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தான் டியூட்டோரியல் வந்து அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்ட்ரிங்குங்க. அதாவது ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அது எவ்வளோ எஃபெக்டிவாக ஸ்டோர் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறேங்க. அதில் முக்கியமானது ஸ்ட்ரிங்ஸுங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுங்க, அவனோட பேருன்னு இடத்துல வந்து டேட்டா பர்த் ஏஜ் போட்டால் தப்பாயிடுங்க. அப்போது அந்த பேருன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்னு நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லணும். ஸோ அது எப்படி சொல்கிறது, அது எப்படி வேலை செய்யும், அதுக்கான ஃபங்க்ஷன் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்குன்ட்டு. அதாவது எல்லாமே டிஜிட்டல் டேட்டாங்க. இப்போ இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டுங்க. ஸோ டேட்டாக்கள் எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் ஒழுங்காக ஸ்டோர் பண்ணால் தான் அதை நம்மளால் ரிட்ரீவ் பண்ண முடியும், அதை நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ ஸ்ருத்தின்ற இந்த இடத்துல வந்து என்னோட ஏஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ என்னங்க நடக்கும், அப்போ அந்த ஏஜ் வந்து இருக்கு, அந்த பேரை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது, இந்த பேமெண்ட்டு நடக்காதுங்க. ஸோ எந்த பிஸ்னஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா பிஸ்னஸுமே இப்போ டிஜிட்டலாக மாறிடுச்சுங்க. அப்போ டிஜிட்டலாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு ஹோட்டலே எடுத்துக்கலாம், புக் பண்ணுறது டிஜிட்டலாக புக் பண்ணுறோம், பில்லிங் பண்ணுறதும் இப்போ அதுக்கு டிஜிட்டலாக தான் வந்துருச்சுங்க. சார் உங்கள் பேர் என்ன சார், எவ்வளோ அமௌண்ட்டு சார்ன்னு, நாம் கொடுக்குற ஃபீட்பேக்காக இருக்கட்டும், எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சுங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து நீ எந்த எதை தொட்டாலுமே உங்களுக்கு டிஜிட்டல் டேட்டாவாக மாறிட்டுருங்க. அந்த இடத்துல இந்த டேட்டாக்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை சரியாக ஸ்டோர் பண்ணுறதுங்க, சரியாக டிஃபைன் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, அதை ரிட்ரீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதில் ஒரு முக்கியமான டேட்டா டைப் தான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்குனா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர், நிறைய நிறைய கேரக்டர், ஒவ்வொரு எழுத்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஒரு ஸ்ட்ரிங்குன்னு மாறிடுச்சுங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், பைத்தான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதை வந்து லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் போடுறோம். பைத்தான்ற ஸ்ட்ரிங்கை லாங்குவேஜ்ன்ற வேரியபிளில் போடுறோம். லாங்குவேஜ்ன்றது ஒரு டப்பாங்க, அதுக்குள்ளே பைத்தான்றதை போடுறோங்க. இதுதான் பைத்தான். பைத்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை லாங்குவேஜ் என்கின்ற வேரியபிளில் போடுகிறேன். ஓகேவா, ஸோ அப்படி போடும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்குமே இண்டெக்ஸ் இருக்கும். இது 0 தெளிவுனா பி அப்படின்றது எடுத்துடலாம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா ஒய்ன்றது எடுத்துடலாம், 2 எலிமெண்ட் வேணும்னா டீன்றது எலிமெண்ட் வேணுமா செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, ஹெச்ன்ற எலிமெண்ட் வேணுமா தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இண்டெக்ஸை வச்சு ஒவ்வொரு எழுத்துக்களை நம்மளால் எடுக்க முடியுங்க இந்த ஸ்ட்ரிங்கிலுங்க. ஓகேவா, பைத்தானுடைய மிகப்பெரிய பியூட்டி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பைத்தான் வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்லை. அதாவது சார் எக்ஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங்கு எக்ஸ் இஸ் இக்குவல் டு காஷிவ் இந்த மாதிரி தான் மற்ற லாங்குவேஜில் எழுதுவாங்க. ஆனால் இங்கே எக்ஸ் இக்குவல் டு காஷிவ்னு எழுதினா போதும், அவனே புரிஞ்சுப்பா அது ஒரு ஸ்ட்ரிங்குன்ட்டு. ஓகேவா, இங்கே பாருங்க, காஷிவ் எழுதுனா எக்ஸ் இஸ் இக்குவல் எக்ஸ்னு போட்டிங்கன்னா பிரிண்ட் எக்ஸ் ஒன்று காஷிவ்ன்றது வந்துருச்சுங்க. அது என்ன டைப்புனா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஸ்ட்ரிங்குன்ற மாதிரி வந்துடுங்க. இதுதான் பைத்தானோட மிகப்பெரிய பியூட்டிங்க, இது ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் சொல்லப்படுதுங்க. ஓகேவா, ஸோ இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்ட்ரிங்கை பற்றிங்க. ஓகேவா, பைத்தான் ஸ்ட்ரிங்கில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சார் நான் வந்து இன்புட்டாக ஒரு லோயர் கேரக்டர் கொடுக்குறேன் சார், அது கேபிட்டல் லெட்டராக மாறி தான் ஸ்டோர் ஆகணும், ஏன்னா என்னோடய பாஸ்போர்ட்டில் கேபிட்டல் நம்பரில் வரணும் சார் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஹெல்லோ வேர்ல்டுன்னு இருக்குது, கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினச்சா இது வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் கேபிட்டலைஸ் ஆகிடும். சரிங்களா, ஈஸ் ஆல்ஃபா அப்படின்னா இதில் ஆல்ஃபாபெட்டிக்ஸ், இது ஆல்ஃபாபெட்டிக்ஸா இல்லையா, ஒரு ஸ்பேஸ் எல்லாம் இருக்குங்க, அது ஃபால்ஸ்னு வந்திருக்கு. 1 2 3 இஸ் நியூமரிக்கானா, ஆமா.
ஹெல்லோ வேர்ல்டு இருக்கேன், அப்பர் அப்படின்னு நான் வந்து ஈஸ் அப்பரான்னு கேட்டால் கிடையாது, இதெல்லாம் ஸ்மால் லெட்டர் சார். ஓகேவா, இதை ஸ்பிளிட் பண்ணணும் சார்னா ஹாய் அப்புறம் அலெக்ஸ் வந்து பிரிஞ்சிருக்குங்க. இதோட டைட்டில் மட்டும் மாற்றுங்கன்னா ஹெச்ஓ டபிள்யூ மட்டும் இங்கே மாறி இருக்குங்க. இங்கே ஸ்ட்ரிப்னா வந்து இங்கே இருக்கிற ஸ்பேஸ் வந்து மறைஞ்சிடும், இங்கே இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஏபிசி ரீப்ளேஸ் ஆஃப் ஏடி அப்படின்னா வந்து ஏ என்ற எழுக்கத்தை டி என்று மாற்றிவிடு. இந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குங்க. அந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம பண்ண முடியும். அதில் சில மெத்தடை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க எப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், பைத்தான் ஸ்ட்ரிங் லோயர்னு இருக்குங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு காஷிவ் இன்ஃபோடெக்னு போட்டு டாட் லோயர்னு கொடுத்தீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க, இது இதில் இருக்கிற கேபிட்டல் லெட்டர் எல்லாமே ஸ்மால் லெட்டராக மாறிடும். இதுதான் லோயர் கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு லோயர் கேஸ் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ இது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பைத்தான் பற்றி நான் போட்டிருக்கிறதுங்க, நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த டவுட்டாக தான் கேளுங்க. அண்டு அப்பார்ட் வந்துட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக டெய்லி வீடியோஸ் நான் போட்டுட்ருப்பேன், லேர்ன் பண்ணிக்கங்க. நீங்கள் என்கிட்ட படிக்கணும், கைடன்ஸ் வாங்கணும், என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இது என்னோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பருங்க. மதுரை வாயிலில் சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ ஒரு ஷாக் எடுத்துருவாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னுடைய இல்லைக்கு இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன கூட சேட் பண்ணலாங்க. ஓகே, ஸோ பைத்தானில் அந்த ஸ்ட்ரிங் லோயரை பற்றி தான் பார்க்குறோங்க. டாட் லோயர்னு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் பண்ணும்போது லோயர் லெட்டராக மாறி அழகாக உனக்கு பிரிண்ட் ஆகிடும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் லோயர் அப்படின்ற ஒரு மெத்தடுங்க. ஓகே, லோயர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா. இந்த லோயர் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷிவ் இன்ஃபோடன் கேபிட்டல் லெட்டரில் ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக வந்து அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து மெமரியில் காஷிவ் இன்ஃபோடன் போய் ஸ்டோர் ஆகிடுச்சிங்க. எக்ஸ்ட்ரா வேரியபிள் காஷிவ் இன்ஃபோடன் ஸ்டோர் ஆகிடுச்சிங்க. எக்ஸ் டாட் லோயர் ஆஃப்னா காஷிவ் இன்ஃபோடெக்ன்றது வந்து லோயர் லெட்டராக மாற்று அப்படின்னா அட இங்கே பாருங்கள் பிரிண்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு லோயர் லெட்டரில் பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா. ஸோ பைத்தான் என்விரான்மெண்ட்டில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். எக்ஸ் இஸ் இக்வல் டு காஷிவ் இன்ஃபோடெக்னு இருக்குது. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் டாட் லோயர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு லோயராக கன்வெர்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் அவுட்புட்டை நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. ஓகேவா, சரி ஓகே. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ ஒரு கான்செப்ட் கண்டென்ட்லாம் போட்டிருக்கேன் இந்த லிங்க்கில். இந்த லிங்கோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டும் இந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட் வந்து நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. சரி ஓகே. அண்ட் பைத்தானை பற்றி இன்ட்ரி கொஷன்ஸ்லாம் படிக்கணும்னு நினச்சின்னா வந்து இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா பைத்தானுக்கான எல்லா இன்ட்ரி கொஷன்ஸும் நானே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. சரி ஓகே, நம்ம கதைக்கு போகலாமா. இப்போ அப்பர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அப்பர் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸாக மாற்றி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸாக மாற்றி கொடுக்குறதா அப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான கோடிங் நம்ம பார்க்கலாங்க. ஸோ அப்பர் அப்படின்ற மெத்தட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் எல்லாமே லோயரில் இருக்குது பாருங்கள். நான் ஆக்சுவலாக வந்து என்னோட பாஸ்போர்ட்டில் கேபிட்டல் லெட்டரில், நீங்கள் விசாக்கெலாம் போனீங்க, ஸ்டாம்பிங்லாம் போனால் எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். டைப் அடிக்கிறோம் ஸ்மால் லெட்டரில் அடிச்சிருப்போம், ஆனால் அது கேபிட்டல் அதுவும் கம்ப்யூட்டரை கன்வெர்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஓகேவா, எக்ஸாக்ட் அப்பர்னே பாருங்கள், அழகாக வந்து உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸாக மாற்றி கொடுத்துரும். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் இக்வல் டு காஷிவ் இன்ஃபோடெக்னு இருக்குது. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் டாட் அப்பர் நான் தரேங்க, இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா, இதை ட்ரை பண்ணும்போது ரன் பண்ணுறேங்க, இப்போ அவுட்புட் எடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஸோ ரன் பண்ணும்போது உங்களுக்கான அவுட்புட் இந்த மாதிரி வருதுங்க. ஓகேவா, சரி அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கன்காட்டினேஷன். கன்காட்டினேஷனாக என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி மெர்ஜ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, ஏ இஸ் இக்வல் டு காஷிவ் இன்ஃபோடெக்னு இருக்குங்க. ப்ளஸ்ன்ற ஆப்ரேட்டர் மூலமாக நம்ம கன்காட்டினேட் பண்ணுறோங்க. அப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அழகாக வந்து உனக்கு கன்காட்டினாயே ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடும். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா. ஸோ கன்காட்டினேட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா, ஏ இஸ் இக்வல் டு காஷிவ் அப்படின்னு இருக்குங்க, ஒரு ஸ்பேஸோடு இருக்குது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ற வேரியபிள் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, இப்போ கம்ப்யூட்டரில் இப்போ காஷிவ்னு இருக்குங்க. பி இஸ் இக்வல் டு இன்ஃபோடெக்னு மெமரியில் வந்து அந்த இன்ஃபோடெக்ன்றது போய் ஸ்டோர் ஆகிடுங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் என்ன பண்ணுறோம்னா இது வந்து சி இஸ் இக்வல் டு ஏ ப்ளஸ் பின்னு ஒன்று, இது ரெண்டும் மெர்ஜ் ஆகுது.
மெர்ஜ் ஆகி சி இஸ் இக்குவல் டு காஷிவ் இன்ஃபோ டெக்ன்றது போய் ஸ்டோர் ஆகுதுங்க. ஓகேவா, இப்போ பிரிண்ட் ஆஃப் சீன் ஒன்னே இங்கே பார்க்கலாம் நீங்கள். காஷிவ் இன்ஃபோ டெக்ன்றது அழகாக உங்களுக்கு பைத்தானில் உங்களுக்கு அவுட்புட்டாக நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் கோடு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஏ இஸ் இக்குவல் டு காஷிவ், பி இஸ் இக்குவல் டு இன்ஃபோ டெக்ங்க. ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ஒன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்ட் சி அப்படின்னு நான் தரும்போது இதை நான் ரன் பண்ண போகிறேங்க. ரன்க்கு போயிட்டு ரன் மாடியூல் நம்ம கொடுத்த உடனே அழகாக உங்களுக்கு அவுட்புட் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உடைய பைத்தான் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுங்க. சரி, அடுத்து ஃபார்மட்டிங்னா என்ன சார்னா, நீ என்ன டேட்டா வேணால் கொடு, அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம சொல்கிற இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடும். அந்த பிரேசஸ்க்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். பிரேசஸ்க்கு பதிலாக நீ என்ன டேட்டா கொடுக்குறியோ, என்ன டேட்டா கொடுக்குறியோ அதை கொண்டு போய் போடுறது தான் ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மட்டிங் சீனில் போய் இது மாதிரி உட்காந்துக்குங்க. இதுதான் நம்ம எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா, சார் பாருங்கள். ஓகேவா, ஸோ எக்ஸ் எஸ் இக்குவல் டு 20 அப்படின்னு இருக்குங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மட்டிங் நம்ம பண்ண ட்ரை பண்ணுறோங்க. மெமரியில் எக்ஸ் எஸ் இக்குவல் டு 20 இருக்குது. மை ஏஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல டாட் ஃபார்மட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது அந்த எக்ஸில் 20 இருக்குது, அதை ஃபார்மட் செய்து அதை இன்டிஜராக இருக்கிறது, அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்து அந்த பிரேசஸ்க்குள் பிரேசஸ் இருக்கும் இடத்தில் போட்டுவிடு என்று அர்த்தம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்துடுங்க. இதுதான் ஃபார்மட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ இதுதான் வந்து நம்முடைய டேட்டாங்க. நான் அந்த கோடு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, இந்த மாதிரி டேட்டா இருக்கு. அப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஒய்ன்னு நான் தரப்போகிறோம். ஒய்யை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து இதை நம்ம சேவ் பண்ணுறதா இருந்தால் எப்படி சேவ் பண்ணியாச்சுங்க? ரன் மாடியூல் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் எங்கிட்ட படிக்கணும்னா கண்டிப்பாக வாங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணனால ரெடியாக இருக்குங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழ்த்துங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சங்கம், விக்கி டிக்கன் காஷியன் ஃபோட்டோங்க. இது எல்லாமே என்னோடய சோஷியல் நெட்ஒர்க் சேனல்ஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த விதமும் கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ண தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.